எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. எழுத்தாளர் இராமுருகன் பற்றி ஒரு சிறு முன்னுரை. எழுத்தாளர் இராமுருகன் 1953 வருடம் சிவகங்கையில் பிறந்தார். 100 மேற்பட்ட சிறுகதைகள், 5 நாவல்கள், ஒரு கவிதை தொகுப்பு, தகவல் தொழில்நுட்பம் குறித்த 2 புத்தகங்கள், 2 தொகுப்பு நூல்கள் மற்றும் ஏராளமான கட்டுரைகள் எழுதியுள்ளார். 2022 ஆண்டில் இவரது பெரும் சரித்திர நாவல் மிளகு வெளிவந்துள்ளது. கதா விருது, இலக்கிய சிந்தனை விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, லில்லி தேவசிகாமணி விருது உள்பட பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார். இவர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியதுடன் இரட்டை தெரு என்ற குறும்படத்தில் நடித்தும் இருக்கிறார். IPL கிரிக்கெட் வீரர் அஸ்வின் முருகனின் தந்தையும் இவரே. மூன்றாம் ஆண்டு நவம்பர் 13 அன்று திண்ணை வார இணைய பத்திரிகையில் எழுத்தாளர் இராமுருகன் எழுதிய கதை ஆழ்வார். இந்த கதை அவருக்கு கதா விருது பெற்று தந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அந்த முன்னிரவு சூழ்நிலை கொஞ்சம் அபத்தமாக இருந்தது. குண்டும் குழியுமாக கிடந்த தெருவில் பள்ளத்தில் இறங்கிய சைக்கிள் செயின் கழண்டு போய் மாட்டிக்கொண்டிருந்தவன் யாரென்று இல்லாமல் திட்டிக் கொண்டு நடுத்தெருவில் குனிந்து உட்கார்ந்திருந்தான். எதிரே பழைய கட்டிடம், கீழ்ப்பகுதியில் எல்லாம் கடைகள். ஒரு மாவு மிஷினும் உண்டு. கடைகளை அடைத்துவிட்டு கிளம்பி போயிருக்க மாவு மிஷினிலிருந்து ஏதோ கரகரவென்று பொடியாக பிளாஸ்டிக் வாளியில் சுமந்து கொண்டு வந்து தெருவில் கொட்டி 4-5 கர்ம சிரத்தையாக கையளிந்து தேடிக்கொண்டிருந்தார்கள். மேல் மாடியில் பிரம்மச்சாரி குடியிருப்புகளில் மங்கிய பல்ப் வெளிச்சத்தில் களைத்து போன மின் விசிறிகள் சுற்றுவது ஜன்னல் வழியே தெரிந்தது. கீழே சிதையிருந்த மாவிலிருந்து பரபரப்பாக ஓடிய கரப்பான் பூச்சிகள் ஏறாமல் கால் மாற்றிக்கொண்டு ஒரு ஸ்தூல சரீர வைஷ்ணவர் மேலே பார்த்து சடகோபா சடகோபா என்று தொடர்ந்து பெரும் சத்தத்துடன் கூப்பிட்டு கொண்டிருந்தார். ராஜுவும் மேலே பார்த்தான். அவன் தேடி வந்தவர் அங்கே இருக்கக்கூடும். அவசியம் அவரை பார்த்துவிட்டு வரும்படி கடையில் சொல்லியிருந்தார்கள். கெச்சலாக கண்ணாடி போட்டுக்கொண்டு கருப்பையா என்று பெயர். மதுரை பக்கத்திலிருந்து பிரசவலேகியமும் மூங்கில் குறுத்து ஊறுகாயும் பாட்டிலில் அடைத்து எடுத்து வந்து இங்கே இருக்கிற பெரிய மளிகை கடைக்கெல்லாம் சப்ளை செய்கிறவர். 50 இருக்கும். இங்கே வரும்போது ஏதோ பிரம்மச்சாரி குடியிருப்பில் சொந்தக்கார பிள்ளையாண்டான் அறையில் தங்குகிற வழக்கம். கொஞ்சம் காது மந்தம். இந்த தகவல் எந்த அளவு போதும் என்று தெரியவில்லை. எதற்கும் மேலே போய் கேட்டு பார்க்கலாம் என்றால் இருட்டில் மாடிப்படியை கண்டுபிடிப்பது சிரமமாக இருந்தது. ஒரு கதவு திறந்தது. திறந்தபோது வெளிச்சத்தில் ஓரமாக சுவரை ஒட்டி மாடிப்படிகள் தெரிந்தன. லுங்கி கட்டி கொண்டு ஒருவன் வாயில் புகையும் சிகரெட்டோடு கீழே பார்த்தான். ராஜு மேலே போய் சேர்ந்த பொழுது லுங்கிக்காரன் அறைக்கு உள்ளே போய் கதவை முக்காலுக்கு சாத்திவிட்டு தரையில் உட்கார்ந்திருந்தான். சீட்டுகளை விரித்து கொண்டு இன்னும் 3 பேரும் உண்டு. அரை முழுதும் புகை மண்டலம். மதுரைக்காரர் இவர்களோடு தங்கி இருக்கக்கூடும். பிரசவலேகியத்தையும் ஊறுகாய் பாட்டில்களையும் ஓர் ஓரமாக வைத்துவிட்டு மின்சார பல்பு வெளிச்சமும் சிகரெட் புகையும் முகத்தில் படாமல் கைப்பையோ மேல் துண்டையோ அணையாக வைத்தபடி தூங்க முயற்சி செய்து கொண்டு இங்கே அவரை காணோம். அடுத்தவும் அதற்கு அடுத்தது எஸ் ப்ளீஸ். சிவப்பு லுங்கிக்காரன் திரும்பவும் கொஞ்சம் சைப்போடு எழுந்து வந்தான். இவன் சொன்னதை கடமை கருதி கேட்டான். நீங்க சொல்றபடி இங்க யாரும் வரதே இல்லையே. எங்க மாமா ஒருத்தர் சிவகாசி பக்கம் இருந்து எப்பவாவது வருவார். நீங்க சொல்ற அடையாளம் அவருக்கு கொஞ்சம் பொருந்தும். ஆனா அவர் லேகியம் சப்ளை பண்றவர் இல்லை, கேலண்டர் ஆர்டர் புக் பண்றவர். அவர் இல்லை என்று ராஜு தலையசைத்தான். இந்த பக்கம் இது போல் பேச்சுலர் அப்பார்ட்மெண்ட் வேற இருக்கா? இங்கே இது ஒன்று தான்.
பக்கத்து தெருவில் ஒன்று இருக்கு, ஆந்திரா மிஸ் மாடியில். ராஜு நன்றி தெரிவித்து விட்டு கீழே இறங்கும்போது மேலே இருந்து சிரிப்பு சத்தம். லேகியம் சப்ளையா, உள்ளே கூப்பிட வேண்டியதுதானே. இவர் இல்லைடா தேடி வந்தவர், அதுவும் பிரசவ லேகியம். வேணும்னா சொல்லு, வாங்கி தரேன். திரும்பவும் சிரிப்பு. வாசலில் ஒரே அமைதியாக இருந்தது. மாவு மிஷினில் விளக்கு அணைத்து பையன்கள் காணாமல் போயிருந்தார்கள். சடகோபன் உள்ளே தூங்கின்றிருக்கானா? இத்தனை கூப்பிட்டும் எழுந்திருக்க காணோமே. ராஜு சற்று நின்றான். விளக்கு கம்பத்துக்கு கீழே இருந்து வந்த குரல் அவனைத்தான் விசாரிக்கிறது. அந்த நாமக்கார பெரியவர் அப்போதிலிருந்து அங்கேயேதான் பழியாக நின்று கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன பதில் சொல்வது? வந்து நான் நீ சடகோபன் ஆபிஸ்தானே, நான் இங்கே. வேண்டாம், இவருக்கு அந்த தகவல்களால் ஒன்றும் ஆக போவதில்லை. நான் இங்கே இருக்கிறவன் இல்லை சார், ஒரு ஜோலியாக வந்தேன். பார்க்க வந்தவர் இல்லை. சடகோபன் இப்படித்தான் வர சொல்லிட்டு எங்கேயாவது போயிடுவான். எத்தனை தடவைதான் நடையா நடக்கிறது. போன விசை பௌர்ணமி பூஜைக்கு தரேன் நான், அப்புறம் ஆளையே காணோம். ரங்கநாதன் கிட்டே, அதான்ப்பா முன்சிப் கோர்ட் நாசராக இருந்தானே, உதடு வெளுத்து அவங்கிட்டே வாங்கி போட்டு என்னத்தை கொடுத்தாம்போ, 3 ரூபாயும் சில்லறையும் சட்டப்பையில் இருந்ததுன்னு பொடிமட்ட வாசனையோட. அவனும் பாவந்தான், கோர்ட் உத்தியோகத்தில் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சட்டப்பையில் சில்லறை இருந்தாலே ஜாஸ்தி, சட்டையே ஜாஸ்திங்கிறியோ. அது சரி, ஏதோ போட்டு ஒப்பேத்தினேன், நாம் பொறுத்துக்கலாம், அனுமார் பொறுத்துப்பாரோ. தலை கால் புரியவில்லை. வழியில் அடைத்த மாதிரி நின்று கொண்டு அவர் பாட்டுக்கு பேசி கொண்டே போகிறார். கையில் இருக்கிற குடையால் ராஜுவுக்கு முன்னால் மாவு கொட்டிய மண்ணில் கோடு இழுத்து கொண்டே பேசுகிறார். லக்ஷ்மண ரேகையை தாண்டுவது மரியாதையாகப்படவில்லை. அவன் கேட்டுக்கொண்டிருந்தான், ஆழ்வார் திருநாளைக்கு போயிருப்பான், சொந்த ஊர் அதுதான், பூர்வீகம் திருப்புல்லானியாக்கும். வைஷ்ணவன் திருமண் இட்டுண்டு ஆஃபீஸ் போனா என்னன்னா வந்து இட்டுண்டா போச்சுங்கிறான். பேண்ட் சட்டையும் நெத்தியிலே திருமண்ணும் சரியா வராதோ. சப்கோர்ட் சிரஸ்தார் கிருஷ்ணசாமி ஐயங்கார் கோட்டும் சூட்டுமா வர்ற போதே நெத்தியில நாமும் டாலடிக்கும் வடகலையார். அது அந்த காலம், வா நடந்துகிட்டே பேசலாம். நான் நீலகண்டன் தெரு வரைக்கும் போக வேண்டியிருக்கு, நீயும் அந்த பக்கம்தானே, அங்கே பேச்சுலர்ஸ் குவார்ட்டர்ஸில் தானே ஜாகை. கிருஷ்ணா கபையில் சாப்பிட்டுட்டு போன வாரம் ஒரு நாள் இந்த நேரம் நடந்து வந்துட்டு இருந்தியே, பக்கத்தில் யாரோ சிகரெட்டை கொளுத்தி குச்சி அணைக்காமல் போட்டு என் காலடியில் விழுந்து. நீ இல்லை தெரியும், சடகோபனும் அப்படித்தான், வேடி சிகரெட் தொடமாட்டான். சார் நான் இந்த பக்கமே இல்லை, திருவள்ளிக்கணியிலேருந்து வர்றேன். சட்டார் என்று நின்றால் இப்போது அடையாளம் கண்டு கொண்டது சரியாக இருக்கும் என்பது போல குடையால் உள்ளங்கையில் மெதுவாக தட்டி கொண்டார். அதானே பார்த்தேன், ரங்காச்சாரி தம்பி பிள்ளை 6வது முதல் இருக்கானே சிங்காரவேலன் தெருவில், அந்த வீட்டு மாடியில் தானே ரூம், கூட 2 திருக்கோஷூர் பிள்ளைகள் உண்டோ இல்லையோ, லெதர் ஃபேக்டரியிலே வேலையாக இருக்கிற பிள்ளைகள். நான் அங்கே வந்திருக்கேன், தொடர்ந்து 4 வாரம் அனுமார் ஆராதனையை 2 புள்ளாண்டானும் சேர்ந்து நடத்தி வச்சுது. நீ கூட எங்கேயோ மதுரைக்கோ என்னமோ கேம்ப் போக போகிறா சொல்லி கிளம்பி போனேன், பிரசாதம் கொண்டு போன போது கூட திரும்பி வந்திருக்கலை. மெல்ல ஒரு பிம்பம் உருவாகி கொண்டிருந்தது. அனுமார் பூஜை லாட்ஜிகளில் இருக்கிறவர்களிடம் அதற்கான வசூல். தெரிந்த முகங்களை மனதில் சுருட்டி எடுத்து வந்து இந்த ஜனசமுத்திரத்தில் எதிர்படுகிறவர்கள் மேல் ஒட்ட வைத்து பார்க்கிற போது அது உதிர உதிர பொருட்படுத்தாதது வேறு வேறு அடையாளங்களை தேடி. எனக்கு ஒட்டவில்லை என்று சொல்லலாமா? வேண்டாம், அடுத்த முகம் கைவசம் இருக்கக்கூடும். உங்கள் அப்பா கூட தென்காசி பக்கம் வக்கீல் இல்லையோ? இன்னும் தெளிவடைகிற பிம்பம். கோர்ட் சூழ்நிலை வேறு இவர் இருப்பிலும் நினைப்பிலும் ஆழமாக பதிந்திருக்கிறது. முன்சீப், நாசர், சிரஸ்தார் என்று வினோதமான பதவி பெயர்களுடன் சகலவிதமான கோர்ட் உத்தியோகஸ்தர்களும் பேச்சில் வந்து போகிறார்கள். சார் கோர்ட் வேலையோ என்னமோ அவரிடம் ஒரு பரிவு தோன்ற கேட்டான். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தால் மெயின் ரோடில் பஸ் நிறுத்தம் வந்துவிடும். அதுவரைக்குமாவது இவருக்கு ஏதாவது கையில் ஆசுவாசத்தை தர வேண்டும் என்று தோன்றியது. டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியப்பா, உன் அடையாளம்தான் சட்டுன்னு புரிவிடாம மனசுலேயே நின்னது, தொண்டையில் எலுமிச்சம்பழம் முட்டாய் மாதிரி மாட்டிண்டு. எந்த கோவிலே பூஜை செய்கிறீங்க சார்?
கோவில் இல்லைப்பா, எல்லாம் நம்மாத்துல தான். பூர்வீகத்தில் திருக்கோளூர்லேருந்து ஒரு மகான் கொடுத்துட்டு போனது. திருக்கோளூர் கேட்டிருப்பியே, உண்ணும் சோறும் பருவும் நீரும் தின்னும் வெற்றிலியம்னு பாசுரம். சடகோபனுக்கு எப்பவும் முதலடி தான் ஞாபகம் வரும். நான் தான் பூர்த்தி பண்ணுவேன். திருக்கோளூர்லேருந்து வந்த ரூபம் சரபோஜி காலத்துது. மெழுகு சில மாதிரி பட்டு துணி இன்னைக்கு பூரா பார்த்துட்டே இருக்கலாம். சதுர்புஜ அனுமார். அனுமார்னா பட்டாபிஷேகத்தில் பவ்யமாக ஒரு ஓரமாக சேவிச்சென்று நிற்கிறவர் இல்லே. கம்பீரமான ரூபம், காலை இப்படி பரப்பி இந்த உலகமே தூசுங்கிற பார்வையோட கையை கட்டிண்டு இப்படி தடார் என்று நடுத்தருவில் குடையை ஊன்றி கால் பரப்பி நிற்க எத்தனித்து இடுப்பிலிருந்து நழுவுகிற வேஷ்டியை சரி செய்ய வேண்டி சமநிலைக்கு வந்தார். ரொம்ப நாள் பூஜை ஒன்றும் பண்ணலை. கோர்ட் அமீனாவுக்கு ஜப்திக்கு போய் நிற்கவே நேரம் சரியாக இருக்கும்போது பூஜை புனஸ்காரத்துக்கு ஏது நேரம் நாராயணசாமி முதலியார்னு சப்ஜெக்ட் இருந்தார் தெரியுமா? புலியூர் குறிச்சிக்காரர், உங்கள் ஊர் பக்கம்தான். ஊரும் பெயரும் அடையாளமும் திடமாக கொடுத்து அவனை இன்னொருத்தனாக ஸ்தாபித்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வலுவடைந்து கொண்டிருப்பதாகப்பட்டது. கோர்ட் வெக்கேஷனில் இருக்கிற போது சாயந்தரம் தவறாமல் கிளப்பில் பேட்மிண்டன் விளையாட போவார். மனுஷர் உல்லாச பிரியர். சங்கீதம்னா உசுறு, விஷய ஞானம் அபாரம். கமகப்பிரியாவை சமத்துக்கு அரை இடம் தள்ளி எடுத்தார்னு வித்வானோடு சண்டைக்கே போயிட்டார்னா பார்த்துக்கோ. ஏன் வக்கீல் ராகவாச்சாரி தமையனார் தான் வித்வான். ராகவாச்சாரி இவருக்கு ஆப்தர் தான். ஆனால் என்ன, கால் இடம் முந்தி எடுக்கிறத அரை இடம் தள்ளி எடுத்தால் தப்பு தப்பு தானே? யாரோ எதையோ முன்னே பின்னே எடுத்து விட்டு போகட்டும். பஸ் ஸ்டாப் எப்போது வரும்? நானே தான் பேசிட்டு வரேன், கேட்குறியோ? சடகோபன் இப்படித்தான் பேசாமல் வருவான். கடைசியில் விஷயம் என்னன்னு என்னையே திரும்ப கேட்பான். அவனுக்கு என்னோடு கூட வீட்டுக்கு வரணும். அனுமாருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வைதேகி கூட பேசணும். அவ்வளவுதான். எனக்கு மட்டும் இஷ்டம் இல்லையா என்ன? பகவான் அவனை மாப்பிள்ளை ஆக்கிக்கிறதுக்கு கண்காட்டலியே. சடகோபன் கொஞ்சம் நெருங்கி வந்து கொண்டிருந்தான். நான் வந்து அவசரமாக போகணும். நான் மட்டும் என்ன, இங்கே உலா திண்டா இருக்க போகிறேன். பனி விழுறதே, விடுகிற மாதிரி இல்லை. பாதியிலே விட்டேனே. சாயந்தரம் கிளப்புக்கு போகிறபோது வீட்டு வாசலை வச்சு கார் நின்று போச்சு. யாருக்கு? கிருஷ்ணசாமி முதலியார். கிருஷ்ணசாமி இல்லைப்பா, நாராயணசாமி முதலியார். கேஎன் அப்படான்னு இனிஷியல்லே தான் பிரபலம். நான் வாசல்லே வேஷ்டியை திரித்து மூக்கையை விட்டு தும்மின்றிருந்தேன். தலையிலே ஒரே குடைச்சல். வந்த மனுஷர் அறக்கட்டலே நிஜாரும் கையிலே பந்து மட்டையுமா முன்னாலே நிற்கிறார். எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. வாங்கோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தடதடன்னு உள்ளே நுழைஞ்சவர் கண்ணிலே கூடத்திலே மாட்டியிருந்து அனுமார் தான் பட்டார். இப்பேற்கொத்த ரூபம் ஓய், இப்படி புழுதி அடைய விட்டிருக்கிறீரே. பூஜை ஏதாவது பண்ணுறீரான்னார். என்ஜிஓ வருமானத்தில் வயத்தை கழுவுறதே ஒம்பாடு எம்பாடு. பூஜைக்கு எங்கே சுவாமி போவேன் நீ? நான் தர்றேயா? வார வாரம் சனிக்கிழமை பண்ணு. தேங்காய் பழம் அன்னம் நைவேத்தியம் போதும்னார். சரின்னு அப்போ ஆரம்பித்தது தான். விட முடியல. நடுவிலே ஒய்ஃப் உடம்பு முடியாமல் போனபோது 2 மாதம் நிறுத்தி வச்சுருந்தேன். எருமி எருமி பாவம் உசுர விட்டா. இந்த ஆராதனையில் இத்தினூண்டு எனக்கு புண்ணியம்னு விதிச்சிருந்தாலும் அதெல்லாம் அவளை பகவான்கிட்டே நல்லபடியாக சேர்த்துடும். இன்னமும் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். வைதேகியும் காத்துட்டு இருக்கா. சினிமா கூட பேர் வச்சு எடுத்துட்டான் பாத்தியோ. சடகோபன் தான் சொல்வான், பகவான் இன்னும் தான் மனசு வைக்க போகிறான். அவர் குரல் உடைந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரம் மௌனமாக வந்தார். தான் சம்பந்தப்படாத சோகம் கூட தன்னை பாதிப்பதாகப்பட அவனும் மௌனமாக வந்தான். இப்போ எனக்கு எல்லாம் இந்த அனுமார ஆராதனை தான். தினம் ஒருத்தராவது உபயதாரர் வேணும்னு அலைஞ்சி திரிஞ்சு எங்கே எல்லாமோ ஏறி இறங்கி யார் யாரையோ பார்த்து பகவானை பட்டினி போட முடியுமா? முடியாதுதான். அவன் குரல் அவனுக்கே ஆச்சரியமாக ஒலித்தது. இன்னும் 10 அடி நடந்தால் பஸ் நிறுத்தம்தான். திடார் என்று அவர் கையை இறுக பற்றி கொண்டார். கையை விடுவித்து கொள்ள அவன் செய்த பலகீனமான முயற்சிகளை லட்சியம் செய்யவில்லை. இவ்வளவு தூரம் வந்துட்டோ
வீட்டுக்கு வராட்டா எப்படி? இல்லை சார், அப்புறமா ஒரு நாள் வரேன். இப்போ பஸ் போயிடும், 5 நிமிஷம்தான். வந்தால் மனசு சந்தோஷப்படும் எனக்கு. கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு பக்கத்தில் ஒரு இருட்டு சந்தில் நுழைந்தார். இங்கே தான் வலப்பக்கம் 3வது வீடு. வாசலில் பாதி இடத்தை அடைத்து கொண்டு கடை போட்டு ஒரு தையல்காரர் அறிக்கையின் விளக்கு வெளிச்சத்தில் தைத்து கொண்டிருந்தார். இந்த ஓரமாக இருக்கு வாசக்கதவு, பார்த்து வாப்பா. கரண்ட் ஃபியூஸ் எப்படிங்கிட்டு போய் 4 மாதம் ஆறுது. யாரோ அவசரமாக எழுந்திருக்கிற சத்தம். உள்ளே அறிக்கையின் வெளிச்சம் பெரிதாக சுவரில் புகைப்படிந்த கோடு கிளப்புகிறது. அந்த பெண்ணுக்கு 30 வயது இருக்கும். இந்த நிமிடத்தில் எப்படி செயல்படுவது என்று நிச்சயம் இல்லாதவளாக நின்றாள். வைதேகியே, சார் ஆழ்வார் திருநகரிக்காரர், சடகோபனுக்கு ஆப்தர். ரொம்ப நாள் கழிச்சு கண்ணுரே பட்டார். ஒரு நட வந்துட்டு போகலாமேனு கூட்டிட்டு வந்தேன். சொம்பிலே தண்ணி எடுத்துட்டு வாமா, கொஞ்சம் போதும். ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி கால் அலம்பிக்கிறோம். சுவாமிக்கு வெத்தலை மாலை போட்டியோ? பாட்டு வாத்தியார் பொண்ணு கொண்டு வந்து தந்தாளோ மத்தியானம்? அந்த பெண் தண்ணீர் கொண்டு வந்தாள். சாமிகளே, 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 வாசலிருந்து சத்தம். டெய்லர் கூப்பிடுறான், நீ அலம்பிக்கோ, இதோ வரேன். வாசலுக்கு போனாள். சடகோவனுக்கு நீங்க வேண்டியவரா? அந்த பெண் இவனை நிமிர்ந்து பார்த்து கேட்டாள். அறிக்கையின் விளக்கை ஜன்னல் பக்கம் மாட்டும் போது அங்கங்கே வெள்ளி மின்னிய முடிக்கட்டைகள் வந்து. நான் இங்கே ஒருத்தரை பார்க்க வந்தேன், இவர் சொல்ல சொல்ல கேட்காம நினைச்சேன். 2 வருஷமாக இப்படித்தான் ஆறுது. திடார்னு யாரையாவது கூட்டிட்டு வந்து நிறுத்திடுறார். எல்லோரும் சடகோபனுக்கு வேண்டியவான திடமான நம்பிக்கை. பாவம், உங்களுக்கு கஷ்டம். பெரியவர் கூப்பிடுறாரேன்னு தட்ட முடியாமல் உங்கள் மாதிரி வர்றவா நிறைய பேர். சிலர் திட்டிட்டு போகிறது உண்டு. இவருக்கு எதுவுமே மனசில் நிற்கிறதே இல்லை. அனுமார் ஆராதனை அதான் முக்கியம். யாராவது எப்பவாவது ஏதாவது கொடுப்பா. நீங்கள் ஏதாவது கொடுத்தேடா. ஏமாத்து வேலைனோ கௌரவ பிச்சைனோ நினைக்க வேண்டாம். பூஜை பண்ணி அந்த பிரசாதம் மட்டும் சில நாள் ஆகாரமானது உண்டு. அவள் குரலில் ஒரு சோகத்தை உணர்ந்து தாங்கி கொண்டு அதை அந்நியன் முன் வெளிப்படுத்த தயங்காத துணி. நான் போறேம்மா, அவர் வர்றதுக்குள்ள கிளம்புறேன். வர வர ஞாபகம் அதிகமாக தவறி போகிறது. பென்ஷன் வாங்கிட்டு வரேன்னு கிளம்பி மணிக்கணக்காக அந்த மாவு மில் வாசலையே நின்றுருந்தாராம். சடகோபன் போய் 10 வருஷம் ஆறுது. இன்னும் அங்கேயே இருக்கிறதா நினப்பு. டெய்லர் தான் பார்த்து கூட்டிட்டு வந்தார். இப்போ கூட அங்கே தான் என்னை பார்த்தார். நீங்கள் அந்த லாட்ஜில் இருக்கப்பட்டவரா? இல்லை, வேறு இடம். இங்கே இல்லை. அறையை நோட்டமிட்டான். வடகம் பிழிந்து உலர்த்திய பிளாஸ்டிக் ஷீட்டுகள் ஒரு மூலையில் அடுக்கி இருந்தது. கண்ணில் பட்டது. இதெல்லாம் வீட்டு உபயோகத்துக்காகவா? விலைக்கு கொடுக்கறதுக்குத்தான். ஒருத்தர் மூலமாக பேங்க்கில் லோன் கிடைச்சது. என்னமோ நம்பிக்கையிலே ஆரம்பித்தேன். போன மாதம்தான், இன்னும் பைசா அடைக்கலை. கரண்ட்டுக்காரன் ஃபியூஸை பிடிங்கிட்டு போன மாதிரி பேங்க்கிலே வடாத்தி எடுத்துட்டு போவாளோ என்னமோ. எங்கள் கடையில் தொடர்ந்து சப்ளை செய்ய முடியுமா? அவள் இதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்பது முகத்தில் சின்ன சந்தோஷமாக பிரதிபலித்தது. கடை அட்ரஸை கொடுங்கோ, எப்போ வரணும்? விலாசம் சொன்னான், நாளைக்கு காலையில் வாங்க. வைதேயே, அவர்தான் சடகோபன் ஃப்ரெண்டு மூலமா பகவான் நாளைக்கு ஆராதனைக்கு வழி பண்ணுங்கிறார். நோட்புக்கில் பெயர் வாங்கிக்கோமா? சங்கோஜப்படாமல் உள்ளே வாப்பா, வந்து தரிசனம் பண்ணிக்கோ. அவரே ஜன்னலுக்கு மேலே இருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து வந்தார். விளக்கு பக்கமாக நின்று புத்தகத்தை புரட்டி கையில் கொடுத்தார். 4 மாதத்துக்கு முந்தைய தேதியில் யாரோ எழுதியிருந்தார்கள். ரொம்ப பேர் கொடுத்துட்டு எழுதுறதே இல்லை. ஆனாலும் நான் தேடிண்டு போய் பிரசாதம் கொடுத்துடுவேன். சாமிகளே, திரும்பவும் வாசலில் சத்தம். டெய்லர் தான் விளக்கு வச்சதுக்கப்புறம் வாடகை பணத்தை தரலாமான்னு நான். ஆபத்துக்கு தோஷமில்லை, எனக்கு எப்பவும் ஆபத்து தான் கொடுனேன். வீட்டில் போய் எடுத்துட்டு வரேன். நான் வீடு பின்தெருவிலே தான். இவனாவது போய் திரும்பி வர்றதாவதான்னு நினச்சேன். கொண்டே வந்துட்டான். பாரு, மனுஷாளுக்கு எவ்வளவு சீக்கிரம் நினைக்கிறது பெசகாயிடுறது. நீ எழுதுப்பா, நான் இதோ வரேன். இருட்டில் மெல்ல வாசலுக்கு போனார். அந்த பெண் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவர் போகும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு ஒரு 5 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த புத்தகத்தில் வைத்து மூடி அவளிடம் கொடுத்து விட்டு கிளம்பினான்.
பஸ் இருக்கும் என்று தோன்றவில்லை. நிறைய நடக்க வேண்டியிருக்கலாம். இந்த பெண் நாளை கடைக்கு வர வேண்டும். லேகியக்காரரும் தான். இந்த அலைச்சலுக்கு ஒரு அர்த்தம் ஏற்பட வேண்டும். பேர் எழுதிலையே, எழுதிக்கங்க. என்னன்னு? சடகோபன்னே எழுதிக்கங்களேன் என்றான் ராஜு என்ற டேவிட் ஆனந்தராஜ். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.